உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரோட இறுதிப் போட்டியில இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் மோத இருக்காங்க தொடர்ந்து இரண்டாவது முறையாக உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரோட இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கு இந்திய அணி போன முறை கோலி தலைமையில களமிறங்கின இந்திய அணி இந்த முறை ரோஹித் சர்மா தலைமையில களமிறங்குறாங்க என்னதான் ஆஸ்திரேலிய அணி பாத் கம்மன்ஸ் தலைமையில களமிறங்கினாலும் ஸ்டீவ் ஸ்மித் தான் ஆக்டிங் கேப்டன் ஆகியிருப்பாருன்னு சொல்லப்படுது இந்திய அணியோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கேப்டன் ரோஹித் சர்மாவையும் தொடக்க வீரர் சுப்மன் கிள்ளையுமே அதிகம் நம்பியிருக்கு இந்தியாவோட சுவர்னு சொல்லப்படுற புஜாரா விக்கெட்டை கொடுக்காம இங்கிலாந்து ஆடுகளங்கள்ல ஆடுவாருன்னு எதிர்பார்க்கப்படுது கவுண்டி போட்டிகள் ஆடுனது அவருக்கு கை கொடுன்னு சொல்லப்படுது ஐபிஎல் தொடர்ல சதமடிச்சு நல்ல ஃபார்ம்ல இருக்கிற கிங் கோலி டெஸ்ட் போட்டிகளையும் கிங் கோலியா இருப்பாருன்னு எதிர்பார்க்கிறாங்க ரசிகர்கள் நீண்ட நாட்களுக்கு அப்புறமா அணிக்கு திரும்பி இருக்கிற ரஹானேவை பெரிய அளவில் நம்பி ஃபைனல்ஸ்ல ஆடி இருக்கு இந்திய அணி டேவிட் வார்னர் உஸ்மான் கவாஜா ஓபனிங்ல ஆஸ்திரேலிய அணிக்கு கை கொடுப்பாங்கன்னு சொல்லப்படுது டாப் ஆர்டர்ல ஆடுற ஸ்டீவ் ஸ்மித் இந்த தொடர்ல பெரிய இம்பாக்ட ஏற்படுத்தி மீண்டும் ஆஸ்திரேலிய கேப்டன் ஆகும் வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்கிட்ட இருந்து சிறந்த ஆட்டம் வெளிப்படும்னு சொல்லப்படுது மார்னஸ் லபுசின் சாம்பியன்ஷிப் தொடர்ல கலக்கிட்டு இருந்த நிலையில ஃபைனல்ஸ்லையும் அதே ஃபார்மை தொடருவார்னு சொல்லப்படுது மார்க்கஸ் ஹாரிஸோட இன்னிங்ஸ் பெரிய அளவில் பில்ட் ஆனால் ஆஸ்திரேலியா அசாதாரணமான இலக்குகளை இந்தியாவுக்கு நிர்ணயிக்க வாய்ப்பு இருக்கு இங்கிலாந்து ஆடுகளங்களில் இந்தியாவை விட நல்ல பரிச்சயமான சூழல் ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கிறது கூடுதல் பலமாக பார்க்கப்படுது இந்திய அணியில் ஆல்ரவுண்டர்களா அஸ்வின் ஜடேஜா அக்ஷர் பட்டேல் இருக்கிற நிலையில் பந்து வீச்சுக்கு முக்கியத்துவம் தந்தா அஸ்வின் ஜடேஜாவும் பேட்டிங்கிற்கு முக்கியத்துவம் தந்தா அக்ஷர் ஜடேஜாவும் களமிறங்க வாய்ப்பு இருக்கு ஆஸ்திரேலிய அணியில் ஐபிஎல் தொடரில் மும்பையை காப்பாத்தின கேம்ரூன் கிரீன் மிடில் ஆர்டரில் நல்ல ஃபார்ம்ல இருக்கிற டிராவசர் ஹேசல்வுட்டுக்கு மாற்றாக இருக்கிற மைக்கேல் நேசர் இவர்களில் இரண்டு பேர் அணைக்கு வரலாம்னு சொல்லப்படுது இருந்தாலும் இடம்பெறவே அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது தோனியோட இருந்ததும் கை கொடுக்கும் ஆஸ்திரேலிய இருக்கிற வாய்ப்பு ஜோஸ் இங்கிலீஷ தாண்டி அலெக்ஸ் கேரிக்கு இருக்கும் இந்திய அணிக்கு பந்து வீச்சில் உமேஷ் யாதவ் ஜெய்தே உனத்கத் சர்துல் தாக்கூர் முகமது சிராஜ் முகமது ஷமினு இங்கிலாந்து கண்டிஷனுக்காக ஐந்து வேகப்பந்து வீச்சாளர்களோட இந்திய அணி போயிருக்கு ஆனாலும் லெவன்ஸில் இரண்டு ஸ்பின்னர்கள் இருக்கிறதுனால சிராஜ் ஷமையை தாண்டி இன்னும் ஒரு வேகப்பந்து வீச்சாளர் அணிக்கு வரலாம் இல்லைன்னா ஆல்ரவுண்டராக தாக்கூர் அணியில் இடம்பெற்று நான்கு வேகப்பந்து வீச்சாளர்களோட இந்தியா விளையாடலாம் பாட்கம்மித் கேப்டனாக இருந்தாலும் பந்து வீச்சில் அவரோட ரோல் அணிக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கு நாதன் லயன் அணியில கண்டிப்பாக இடம் பிடிப்பாரு இந்தியாவுக்கு எதிராக நல்ல ரெக்கார்டையும் வச்சிருக்காரு டார்க் மர்ஃபி புதுமுக வீரராக களமிறங்க வாய்ப்பு இருக்கு பந்துவீச்சு பந்து வீச்சு அணிக்கு கை கொடுக்கும்னு சொல்லப்படுது மர்ஃபி அல்லது போலன் ரெண்டு பேரில் ஒருத்தர் அணியில இடம் பிடிக்கலாம்